ஆரணி அருகே கனமழையுடன் வீசிய பலத்த காற்றால் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்தன. திருவண்ணாமலை மாவட்டம் சந்தவாசல், படவேடு, புஷ்பகிரி, சின்ன புஷ்பகிரி, வெள்ளூர் ஆகிய பகுதிகளில் வாழை விவசாயம் முக்கிய பணியாக உள்ளது. சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் அந்த பகுதிகளில் செவ்வாழை, கற்பூர வாழை, மஞ்சள் வாழை உள்ளிட்டவை பயிரிடப்பட்டு 12 மாதங்களுக்கு பிறகு அறுவடை செய்ய தயாராக உள்ளன. இங்கிருந்து சென்னை, காஞ்சிபுரம், கோவை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு வாழை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் அந்த பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கோடை மழை பெய்தது. இதனால் 20,000 வாழை மரங்கள் சாய்ந்தன. நேற்று அடித்த கோடை காற்றுனால இங்கே சுமார் 50,000 வாழை மரம் சாஞ்சிடுச்சு. என்னோடய நிலம் வந்து 3 ஏக்கரா வாழை செடி போட்டிருந்தேன். ஒரு செடி நடுறதுக்கு எனக்கு 90 ரூபாயிலிருந்து 140 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. உர செலவு, கூலி ஆள் செலவு. இப்போது நான் இது மார்க்கெட்டுக்கு போயிருந்துச்சுன்னா ஒரு 200 ரூபாய் 250 ரூபா சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 ஏக்கராவில் 2700 செடியில் ஒரு 200-300 தான் நின்று இருக்குது. மீதி மொத்தம் இந்த காட்டில் சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. 1 ஏக்கர் வாழை பயிரிட 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என அவர்கள் தெரிவித்தனர். கடன் வாங்கி விவசாயம் செய்து வரும் நிலையில் தற்போது 100 ஏக்கர் சேதமடைந்திருப்பதால் 20 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.